இப்போ வந்து வளர்ந்து வரும் இந்தியா அகண்ட பாரதம் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வந்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பேரே இல்லை, தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டமும் பண்ணலை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களே, நீங்கள் என்னென்ன? தொடர்ந்து நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, தமிழ்நாடு ஓரங்கட்டப்படுகிறது. இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கை எதை காட்டுகிறது என்றால், இந்திய தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கையாக அது இல்லை. முழுக்க முழுக்க தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஆந்திராவிற்கும் பீகாருக்குமான நிதிநிலை அறிக்கையாக இது அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பெயரை ஒருமுறை கூட உச்சரிக்காத நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழ்நாடு என்ன இந்த தேசத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று புரியவில்லை. ஏன் தமிழ்நாடு பெயரை ஒருமுறை கூட உச்சரிக்கவில்லை? எதற்காக தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள்? தொடர்ந்து ரயில்வேயில் விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சுதந்திர இந்தியாவில் இந்த 10 ஆண்டுகள் தான் கொத்து கொத்தாக பலி பீடமாக ரயில்வே துறை இருக்கிறது. கோரமண்டல் விபத்தில் ஏறக்குறைய 300 பேர் இறந்திருக்கிறார்கள். ரயில்வேக்கு எந்தவித நிதியையும் ஒதுக்கவில்லை, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் கடந்த டிசம்பர் மாதம் வரலாறு காணாத 100 ஆண்டுகள் காணாத பெருமழை காற்றாற்று வெள்ளம் தமிழ்நாட்டில் பெய்தது. அதில் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது தூத்துக்குடி மாவட்டம். எதற்காக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை? கடந்த ஆட்சியிலும் ஒதுக்கவில்லை, இப்பொழுது புதிதாக ஏற்பட்டிருக்கின்ற கூட்டணி ஆட்சியிலும் தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கை என்பதை தேசத்து மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பதவிக்காக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிஜேபி எந்த நிலையும் எடுக்கும் என்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு முன்னுதாரணம். இப்போ தூத்துக்குடியில் அதிகமான வெள்ளம் இருந்து தமிழகத்திலேயுமே பெரும்பான்மையான இடங்களில் வந்து அதிக வெள்ளம் இருந்தது. ஆனால் வந்து பீகாருக்கு மட்டும் 11,500 கோடிக்கு மேலே வந்து ஒதுக்கியிருக்காங்க, தமிழகத்துக்கு ஒதுக்காத காரணம் பற்றி நீங்கள்? ஏறக்குறைய 100,000 கோடி வரை பீகாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 100,000 கோடி கிட்ட ஒதுக்கப்பட்டிருக்கு. நேரடியாக ஆந்திரா அபிவிருத்தியின் 15,000 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஏறக்குறைய 100,000 கோடிக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு ஏன் புறக்கணித்தார்கள்? கடந்த கால ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு மெட்ரோ ரயில் திட்டம் வருவதற்கு அவருடைய பங்களிப்பு நிதி ஒதுக்கியிருக்க வேண்டும், ஒதுக்கவில்லை. ஆனால் மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் நிதிநிலையை அதை சரி செய்திருக்கிறார், ஒதுக்கியிருக்கிறார். இப்பொழுது இந்த நிதிநிலையில் இந்த பட்ஜெட்டில் எதற்காக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது? இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் ஒதுக்கியிருக்கு, தமிழகம் கேரளாலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அவங்க ஆட்சி கவுந்தரன்ற அச்சத்தில் இப்படி பண்ணியிருக்காங்க. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் அவர்கள் போட்ட அக்ரிமெண்ட், நீங்கள் எங்கள் ஆதரவு தெரிவித்தால் உங்கள் 2 மாநிலத்திற்கும் நிறைய நிதி ஒதுக்குகிறேன், தமிழ்நாட்டிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, கேரளாவிலிருந்து நிதியை எடுத்து உங்களுக்கு தருகிறேன். இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசம் என்பது ஆந்திராவிற்கும் பீகாருக்குமான ஆட்சியாது. ஆகவே மக்கள் புறக்கணிக்கப்படுவார்கள், மக்களால் புறக்கணிக்கப்படுகின்ற ஆட்சியாக இந்த பாஜக ஆட்சி அமையும்.